தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரும் இருப்பதாக. தூய மத்தேயு எழுது பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 24-33 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, சீடர் குருவை விட பெரியவர் அல்ல, பணியாளரும் தம் தலைவரை விட பெரியவர் அல்ல. சீடர் தம் குருவை போல் ஆகட்டும், பணியாளர் தம் தலைவரை போல் ஆகட்டும், அதுவே போதும். வீட்டு தலைவரையே பெயெல்செபுல் என அழைப்பவர்கள் வீட்டாரை பற்றி இன்னும் தரை குறைவாக பேச மாட்டார்களா? எனவே அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. நான் உங்களுக்கு இருளில் சொல்லுவதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள், காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல்தளத்திலிருந்து அறிவியுங்கள். ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு இரண்டு சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? என்னும் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள், எனவே அஞ்சாதிருங்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதலிப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று புனித பெலிசித்தா மற்றும் அவருடைய 7 மகன்களை நினைவு கூர்ந்து கிறிஸ்துவுக்காக அவர்கள் எவ்வாறு தங்களுடைய இன்னுயிரை ஈந்தார்கள், ஒரு சாட்சியாக நமக்கு முன்பாக இன்று நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய இரத்தத்தால் கத்தோலிக்க கிறிஸ்தவ விசுவாசமும் இந்த திரு அவையும் எவ்வாறு மேன்மையாய் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது என்பதை உணர்த்துகின்றது. 2-ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் புனித பெலிசித்தா அவர்கள் பிறந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அவர் தன்னுடைய கணவரோடு மிகவும் மகிழ்ச்சியான குடும்பத்தை நடத்துகின்றார். அவருக்கு 7 பிள்ளைகள் பிறக்கிறார். மிகவும் அமைதியோடு மகிழ்ச்சியோடு நிம்மதியோடு வாழ்கின்ற குடும்பமாய் இந்த குடும்பம் இருக்கிறது. இறை பக்தியில் அவர்கள் சிறந்து விளங்கினார்கள். பிள்ளைகளை பக்தியில் வளர்ப்பதில் கண்ணும் கருத்துமாய் இருந்திருக்கிறார். அந்த பகுதியில் எல்லாம் சென்று புனித பெலிசித்தா இறைப்பணியை ஆற்றியிருக்கிறார். நற்செய்தியை அவர்களுக்கு போதித்து வந்திருக்கிறார். இந்த நற்செய்தி பணியானது பலருக்கு வெறுப்புணர்வை தூண்டியிருக்கிறது. இவர் பல மக்களை கிறிஸ்தவர்களாக மாற்றியதை, கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்ததை பார்க்கிறவர்கள் இவர்கள் மீது பொறாமை கொண்டு இவர்களை ஒழித்து விட வேண்டும், இல்லையென்றால் கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி இதோ இப்பகுதி வாழ்கிற எல்லா மக்களுக்கும் இவர் அறிவித்து விடுவார் என்கிற காரணத்தினால் இவருடைய இந்த செயலை ரோமை நாட்டு அரசனுக்கு தெரிவிக்கிறார்கள். ரோமை நாட்டு அரசனும் புனித பெலிசிட்டாவையும் அவரது 7 மகன்களையும் தமக்கு முன்பாக அழைத்து வரும்படி அவன் படை வீரர்களுக்கு கட்டளையிடுகிறான். அந்த உத்தரவின் பேரில் இவர்கள் அனைவருமே மன்னன் முன்பாக, அரசன் முன்பாக இழுத்து வரப்படுகிறார்.
அப்பொழுது அரசன் இவர்கள் முன்பாக ஒரு கோரிக்கையை வைக்கிறான். நீங்கள் விசுவசிக்கின்ற கடவுளை மறுதலித்து ரோமை கடவுளுக்கு நீங்கள் பலி செலுத்தினால்தான் நீங்கள் உயிர் பிழைத்துக் கொள்ள முடியும். அப்படி இல்லை என்றால் உங்கள் எல்லாரையும் கொன்று விடுவேன் என்று அவன் மிரட்டுகின்றான். அப்பொழுது அன்பிற்குரியவர்களே, இவர்களுடைய ஆழமான அந்த விசுவாசத்தை பாருங்கள். இயேசுவை தவிர வேறு எவரையும் நாங்கள் வணங்க மாட்டோம் என்று கூறிவிடுகிறான். அப்பொழுது அங்கிருந்த ஆளுநன் பப்ளியூஸ் அவர்கள், இயேசுவுக்காக நீ இறப்பது சரி. புனித பெலிசித்தம்மாளை பார்த்து சொல்லுகிறார், இயேசுவுக்காக நீ இறப்பது சரி, எதற்காக உம்முடைய ஏழு பிள்ளைகளையும் அநியாயமாக கொல்ல பார்க்கிறீர் என்று கேட்கிறார். அப்பொழுது அன்பிற்குரியவர்களே, ஆண்டவருக்காக உயிர் துறந்தால் அவரது விண்ணக மகிமையில் நாங்கள் பங்கு பெறுவோம் என்று உறுதியான நம்பிக்கைப்பட அவர்கள் எடுத்துரைக்கிறார். பிறகு தாயின் முன்பாகவே ஏழு மகன்களையும் தலை வெட்டி அவர்கள் கொள்ளுகிறார். பிறகு புனித பெலிசித்த அம்மாளையும் தலை வெட்டி அவர்கள் கொள்ளுகிறார்கள். இவ்வாறு தன் இரத்தத்தை சிந்தி கிறிஸ்துவுக்காக சான்று பகர்ந்த இந்த புனிதர்கள் இன்றைய நாளில் மறை சாட்சிகளாக நினைவு கூறப்படுகிறார். இவர்களுடைய விசுவாசத்தில் நாமும் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறோம் என்பதை நினைவு கூறுவதாய் இந்த நாள் அமைந்திருக்கிறது. சீடர் குருவை விட பெரியவர் அல்ல, பணியாளரும் தம் தலைவரை விட பெரியவர் அல்ல. ஆனால் சீடர் குருவை போல் ஆகட்டும், பணியாளர் தம் தலைவரை போல் ஆகட்டும், இறைவனுடைய அந்த ஆசையை பாருங்கள். ஒவ்வொரு மகனும் சீடத்துவ நிலையில் இருக்கிறான் என்றால் அவன் குருவாக உயர வேண்டும், மேன்மை பெற வேண்டும், நன்றாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறான். ஒருவன் பணியாளர் என்கிற நிலையில் இருக்கிறான் என்றால் அவன் தன் தலைவரை போல ஆகட்டும், வாழ்வில் உயரட்டும் என்று ஆண்டவர் வாழ்த்தி கூறி ஆசீர்வதிப்பதை காணுகிறோம். எனவே நீங்கள் எதற்கும் அஞ்ச வேண்டாம். வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. எனவே கடவுளுக்கு எல்லாம் தெரியும், இறைவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். எனவே அந்த இறைவனிடத்தில் நம்மை கையளிக்கும் போது, திறந்த மனதோடு இறைவனிடத்தில் நாம் உறவாடும் போது, செபிக்கும் போது, அன்பிற்குரியவர்களே, இறைவன் நாம் வேண்டும் வரத்தை தருபவராயிருக்கிறார். ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். இதைத்தான் புனித பெலிசித்தம்மாளும் அவருடைய ஏழு மகன்களும் செய்து காட்டினார். ஆன்மாவை கொள்ள இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், தங்களை கொள்பவர்களை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை, தங்கள் உயிரை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை, மாறாக ஆன்மாவை காக்க வல்ல ஆண்டவருக்கே அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்தார்கள், கையளித்தார்கள். உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, சிற்றுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள், எனவே நீங்கள் அஞ்சாதீர்கள் என்று சொல்கிறார். எதை குறித்தும் கவலைப்படாமல், பயத்திலும் அச்சத்திலும் இல்லாமல், கலக்கம் உறாமல், துணிவோடு இருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள், அஞ்சாதிருங்கள் என்கிற இந்த இறை வார்த்தையின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து இந்த நாளில் இறை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஜெபிப்போம். ஆமென். உலகாலும் தாயி அருதாரும் அம்மா, உலகாலும் தாயி அருதாரும் அம்மா. உன்னை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, மாட மகளை நடமாட வைத்த கப்பலை காத்தான், முடமான மகளை நடமாட வைத்தான், கடல் நீரில் தவித்த கப்பலை காத்தான்.
பால் கொண்ட கலசம் பொங்கிட செய்தார், பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தார், பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தார். உன்னை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாமுடைய இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமீன்.